வெல்கம் டு ஆல். இந்த லெக்சர் சீரீஸில் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, ஆர்ஆர்பி எக்ஸாம்க்கான ஜென்ரல் சயின்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் லைஃப் சயின்ஸ் அப் டு 10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி சிலபஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து 6th ஸ்டாண்டர்டில் வந்து 7th யூனிட்டு பாட்னியிலேருந்து என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஹெர்ப்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் ஷ்ரப்ஸ்னு கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் ட்ரீஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஹெர்ப்ஸ் அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஸோ இந்த சின்னதாக இருக்கிற ஒரு செடியை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹெர்ப்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஷ்ரப்ஸ்னால் என்ன அப்படின்னா புதர், எலுமிச்சி செடியை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ட்ரீ, மேங்கோ ட்ரீ வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு மூணு வகையான பிளான்ஸை வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஹெர்ப்ஸு, அதுக்கப்புறம் ஷ்ரப்ஸு, அதுக்கப்புறம் ட்ரீஸ். ஸோ இதான் வந்து அதுக்கான டயக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த க்ரீப்பர்ஸ். ஸோ க்ரீப்பர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து அது வந்து மேலே வளராமல் கிரவுண்ட்லேயே வந்து படர்ந்து போயிட்டுருக்கோம். ஸோ அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா பரங்கி செடின்னு சொல்கிறோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கிளைம்பஸ். ஸோ கிளைம்பஸ்னால் என்ன அப்படின்னா கொடின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஏதாவது ஒரு சப்போர்ட்னால கீழேருந்து மேலே ஏறி போகிறத வந்து கிளைம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இதான் வந்து அதுக்கான எக்ஸாம்பிள். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து க்ரீப்பர்ஸு, ஸோ செகண்ட் வந்து கிளைம்பர்ஸ். ஸோ அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஸ்டெம்ஸ் அப்படின்னா சொல்லி என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்துட்டோம், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ட்ரீஸ் என்னென்னு சொல்லி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து அந்த பிளான்ஸில் வந்து என்னென்னலாம் பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஸ்டெம்மு கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் லீஃப்னா என்னென்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் ரூட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ ரூட் வேருக்கு அப்புறம் ஃப்ளவர்ஸில் என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெம் அப்படின்னா சொல்லி என்னென்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ஒரு சிம்பிள் ஆக்டிவிட்டி மூலமாக ஸ்டெம்முங்கிறது எப்படி இருக்கும், ஸ்டெம்மோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஒரு பாட்டிலில் ஒரு இங்கை தண்ணியில் இங்கை வந்து மிக்ஸ் பண்ணிடுறாங்க, ரெட் இங்கை மிக்ஸ் பண்ணிடுறாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து அந்த ஸ்டெம்மை எடுத்து கட் பண்ணி பார்த்தா அந்த இடத்துல இந்த மாதிரி டாட்டட் அந்த ரெட் டாட்டட்ஸாக இருக்குது. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன ஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வந்து ஸ்டெம்மு தான் வந்து வாட்டரை வந்து கீழேருந்து மேலே ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும் எடுத்துகிட்டு போகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைனலாக ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, லீஃப்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ லீஃபில் உள்ள முக்கியமான டேர்ம்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ இந்த ஃபஸ்ட்டு வந்து பெட்டியோல், PETIOL பெட்டியோல்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ பெட்டியோல்னா ஒன்றும் இல்லை, அந்த ஸ்டெம்மில் வந்து ஒட்டிகிட்டு ஸ்டெம்மிலேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகி லீஃபுக்கு வர அந்த ஒரு பாயிண்ட் தான் வந்து பெட்டியோல்னு சொல்லுவோம். ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து லேமினா. ஸோ இங்கே பாருங்கள், பெட்டியோல்ங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ இந்த ஸ்டெம்மிலேருந்து அந்த லீஃபுக்கு வர அந்த தண்டை சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து லேமினாங்கிறது இந்த ஃபுல் இலைய சொல்கிறாங்க. ஸோ இலைய வந்து அந்த பச்சை கலரில் இருக்கிறத வந்து ஃபுல்லாக வந்து லேமினான்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, அதை வந்து எடுத்து ஒரு பேப்பரில் வச்சு ட்ரா பண்ணுறாங்க. ட்ரா பண்ணோன்னே அதோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா, வெயின்ஸ்னு சொல்லுவோம். ஸோ வெயின்ஸுங்கிறது என்ன அப்படின்னா, சேர்ந்து பாருங்கள், இந்த இடத்துல அந்த நரம்பு மாதிரி இருக்குல்ல, ஸோ அதான் வந்து வெயின்ஸ்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நடுவில் இருக்கிறத வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த மிட் ரிப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து ரெண்டு டைப்ஸ் ஆஃப் வீனேஷன்ஸ் சொல்லுவோம். அது வந்து இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ரெட்டிகுலேட் வீனேஷன், அதுக்கப்புறம் பேரலல் வீனேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெட்டிகுலேட் வீனேஷனில் வந்து இந்த ஒரு இலை வந்து, ஸோ இந்த மாதிரி இந்த ஷேப்பில், அதாவது ரெண்டு சைடும் ஆப்போசிட்டில் நெட் லைக் ஸ்ட்ரக்சரில் இருந்துச்சு அப்படின்னா, தட் இஸ் கால்ட் அ ரெட்டிகுலேட் வீனேஷன் சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பேரலல் வீனேஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இலையிலேயே வந்து ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி பேரலலாக போயிட்டு இருக்கோம். ஸோ பேரலலாக போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பேரலல் வீனேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ட்ரான்ஸ்பிரேஷன்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ட்ரான்ஸ்பிரேஷன்ஸ்னால் என்ன அப்படின்னா, இந்த அந்த லீஃப்லேருந்து வாட்டர் கண்டென்ட் வந்து வெளியில் வரும். ஸோ அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த ட்ரான்ஸ்பிரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து பிளான்ட் ரிலீசஸ் ஏ லாட் ஆஃப் வாட்டர் இன் டு ஏர் த்ரூ திஸ் ப்ராசஸ். ஸோ இதில் வந்து பிளான்ட் வந்து அதோட இலைகள் மூலமாக வந்து வெளியில் வந்து வாட்டர் பார்ட்டிகல்ஸை வந்து வெளியில் விடுது அப்படின்னு சொல்லி இதில் நம்ம ஃபைனலாக சொல்கிறோம். ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஒரு லீஃபை எடுத்துக்கிட்டு ஸோ அதில் வந்து ஒரு கேரி பேக்கை சுற்றி வச்சோம் அப்படின்னா, ஸோ அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கேரி பேக் ஃபுல்லாக வந்து இந்த வாட்டர் பார்ட்டிகல்ஸ், வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதான் வந்து இதுக்கு வந்து எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா,
இந்த லீஃப் வந்து எப்படி வந்து ஃபுட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, ஸோ அந்த ஃபுட்டை வந்து எப்படி டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் அந்த பிளான்ட்டில் இருக்கிற டிஃப்ரெண்ட் பார்ட்ஸுக்கு வந்து அதை எப்படி வந்து கடத்திட்டு போகுது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ச் டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ச் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பிரிட்டுக்குள்ளே அதோட இலையை எடுத்து உள்ளே வச்சுக்கிறாங்க. ஸோ அதை வந்து ஒரு பீக்கரில் வச்சு அந்த டெஸ்ட் டியூபை டைரெக்டாக வந்து தண்ணியில் விட்டு, ஸோ அதை வந்து ஃபுல்லாக ஹீட் பண்ணுறாங்க. ஹீட் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பச்சை கலர் போகிற வரையும் ஹீட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த இலையை எடுத்து அயோடின் சொல்யூஷன்ஸில் வச்சு க்ளீன் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அங்கே ஸ்டார்ச் இருக்கிறது வந்து நம்மளுக்கு ஸ்டார்ச் இருக்கிறது வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் சொல்லுவோம். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸில் என்ன ஆகும் அப்படின்னா, ஆக்சிஜன் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ வந்து ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுது. எது ப்ரிப்பேர் பண்ணுது அப்படின்னா, இந்த இலை வந்து ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுது. ஸோ இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, எதை இதெல்லாம் யூஸ் பண்ணுது அப்படின்னா, வாட்டரையும் கார்பன் டை ஆக்சைடையும் வந்து அந்த லீஃப் வந்து ப்ரிப்பேர் பண்ணுது. ஸோ இந்த கம்ப்ளீட்டாக வந்து அது உணவு உற்பத்தி பண்ணிக்கிறதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த ஃபோட்டோசிந்தசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ரூட்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ரூட் வந்து இதுக்கும் ஒரு சின்ன ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றில் வந்து ரூட்டோட ஒரு பிளான்ட் போடுறாங்க, இன்னொன்று வித்தவுட் ரூட்ஸில் நம்மளுக்கு பிளான்ட் வச்சுருக்காங்க. ஸோ கொஞ்சம் நாள் கழிச்சு ஐடென்டிஃபை பண்ணி பார்த்தா அந்த ரூட் இருக்கிற பிளான்ட்ஸ் தான் வந்து க்ரோத் ஆகும். ஸோ அதே மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு கொண்டக்கடலை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஊற வைக்கிறாங்க. ஸோ அதில் வந்து அதுக்கப்புறம் அந்த துணியிலேருந்து ரிமூவ் பண்ண பார்ப்பாங்க. ஸோ ஆனால் வந்து அது ரிமூவ் ஆகாது. ஸோ ரிமூவ் ஆகாமல் ரொம்ப டைட்டாக வந்து அதில் ஒட்டிகிட்டு இருக்கும். ஸோ இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த ரூட்டை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஆங்கர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதாவது நங்குரம், அதாவது நம்ம செடி வந்து ஸ்டிஃபாக நிற்கிறதுக்கு அந்த ரூட்ஸ் தான் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து ரூட் வந்து எல்லா பிளான்ட்லேயும் வந்து சேமாக இருக்காது. ஸோ டிஃப்ரெண்ட் ரூட் இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு கொண்டக்கடலையில் வர ரூட்டை வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த சோளத்திலேருந்து வர ரூட்ஸை ரெண்டுத்தையும் வந்து கம்பேர் பண்ணுறாங்க. ரெண்டும் வந்து சேமாக இல்லை, டிஃப்ரெண்ட் ரூட்ஸாக இருக்குது. ஸோ அதுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, டேப் ரூட்னு சொல்லுவோம். செகண்ட், ஸோ இந்த மாதிரி இருக்கிறத என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஃபைப்ரஸ் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டேப் ரூட்ஸ் வந்து என்ன ரூட் அப்படின்னா, ஸோ இதான் வந்து மெயின் ரூட்டு. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆணி வேறுனு சொல்லுவோம்ல, ஸோ இந்த டேப் ரூட்டுங்கிறது மெயின் ரூட்டு. ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே வந்து அதோட லேட்ரல் ரூட்ஸ், அதாவது கிளை வேர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபைப்ரஸ் ரூட்ஸுங்கிறது ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம முன்னாடி பார்த்தோம், ரெண்டு வீனேஷன்ஸ் பார்த்தோம். ஒன்று வந்து ரெட்டிகுலேட் வீனேஷன். ஸோ ரெட்டிகுலேட் வீனேஷன்ஸ் லீஃப் எல்லாமே வந்து ஸோ இந்த மாதிரி ரூட்ஸ் தான் இருக்கும். அதே மாதிரி அந்த பேரலல் வீனேஷன்ஸ் உள்ளதுக்கான இலைகள் உள்ள ரூட்ஸ் வந்து எல்லாமே வந்து ஸோ இந்த ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம என்னென்ன ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னா, ரூட்ஸ்னால் என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்டெம்ஸ்னால் என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃபுட்டை வந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இலைகள் வந்து இலையில் வந்து ஸ்டார்ச் இருக்கனால அதோட அது ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ஃப்ரூட்ஸ்லேயும் வந்து நம்மளுக்கு ஸ்டார்ச் கிடைக்குது. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, செகண்ட் யூனிட்லேயே பார்த்தோம், பொட்டேட்டோ வந்து கட் பண்ணி பார்ப்பாங்க, அதில் வந்து ஸ்டார்ச் இருக்கும். ஸோ அது எது வழியாக வருது அப்படின்னா, இலைகள் மூலமாக தான் வந்து அது எல்லா பார்ட்டுக்கும் போயிட்டுருக்கு. ஸோ வந்து நம்ம அந்த ஃப்ரூட்ஸை சாப்பிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் பிளான்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க ஃபுட்டு, வேறு அந்த லீவ்ஸில் சில லீவ்ஸையும் நம்ம சாப்பிடுவோம், ஸ்டெம்ஸையும் சாப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி உள்ளது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஈட்டபிளாக கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஃப்ளவர்ஸ். ஸோ ஃப்ளவர்ஸில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளவரில் வந்து இதில் வந்து என்னென்ன டேர்ம்ஸ்லாம் முக்கியமான டேர்ம்ஸ் அப்படின்னா, பெட்டல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி செப்பல்ஸ்ன்னு சொல்லுவோம். பெட்டல்ஸுங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ அந்த வெளியில் இருக்கிற அந்த இதழை வந்து பெட்டல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த செப்பல்ஸை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, புற இதழ்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸியான டேர்ம்ஸ் தான். ஒரு ஃப்ளவரில் வந்து வெளியில் இருக்கிற அந்த கலராக இருக்கிற கண்டென்ட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த பெட்டல்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த பெட்டல்ஸு, ஸோ இந்த மொட்டு, அந்த மொட்டை ஒன்று எடுத்துக்கிறாங்க. அதில் லார்ஜர் பார்ட்டாக என்ன இருக்கும் அப்படின்னா, செப்பல்ஸ் தான் இருக்கும். ஸோ நல்லா மலர்ந்த ஃப்ளவரில் வந்து லார்ஜர் பார்ட் என்ன இருக்கும் அப்படின்னா, பெட்டல்ஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஸோ இந்த பெட்டல்ஸையும் செப்பல்ஸையும் ரிமூவ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, சங்க ரெண்டு இருக்கும். ஸோ என்னென்ன இருக்கும் அப்படின்னா, ஸ்டேமன்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இதில் வந்து ஸ்டேமன்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி பிஸ்டில் இருக்குது. ஸோ பிஸ்டில் ஸ்டேமன்ஸ் வந்து க்ரீம் கலரில் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டேமன்ஸ்னால் என்ன அப்படின்னா, இந்த மகரந்தம் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அதான் வந்து ஸ்டேமன்ஸு. ஸோ அதுக்கப்புறம் பிஸ்டில் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த மலர் சூலகம் தான் வந்து பிஸ்டில்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த ஸ்டேமன்ஸை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அதில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா,
ஸோ அதில் வந்து ஆந்தர் இருக்கும். ஸோ ஆந்தர் அப்படின்னா மகரந்த கூடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் ஃபிலமெண்ட் இருக்கும். ஃபிலமெண்ட்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா இலை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ அதில் வந்து பிஸ்டில், பிஸ்டில்ல வந்து இன்னர் மோஸ்ட் பார்ட்டை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ அதில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா, ஸோ இந்த ஸ்டிக்மா, ஸ்டிக்மாங்கிறது இந்த மேலே இருக்கிறது. ஸோ நடுவில் வந்து ஸ்டைல் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து ஓவரி அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட் இருக்கும். ஸோ இதில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து என்னென்ன ஓவரியோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்லாம் சொல்லி கொடுக்கல, அந்த ஸ்டெம்மை கொடுத்து ஸோ ஓவரினா எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அதை ஒன்று வந்து ட்ரான்ஸ்வர்ஸாக கட் பண்ணுறாங்க, இன்னொன்று வந்து லாங்கிடியூடனலாக கட் பண்ணுறாங்க. ஸோ லாங்கிடியூடனலாக கட் பண்ணுறப்ப பார்த்தோம் அப்படின்னா இந்த பெல் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் கிடைக்குது. ஸோ அதே மாதிரி ட்ரான்ஸ்வர்ஸாக கட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஷேப் கிடைக்குது. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ உள்ள வந்து ஓவியூல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஸோ இதுதான் இந்த யூனிட்டில் ஃபுல்லாக இருக்கிறது. ஸோ பாட்னியை பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு யூனிட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான யூனிட்டு. ஸோ இதில் தான் வந்து எல்லா பார்ட்ஸுமே வந்து என்ன பிளான்ட்டில் என்ன பார்ட்ஸ் இருக்குது, அதோடய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ இந்த இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஸோ ஒரு தடவை இந்த PDF-ஐ டவுன்லோட் பண்ணி ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த முக்கியமான அந்த ஓவியல்ஸ்னால் என்ன, செப்பல்ஸ்னால் என்ன, பெட்டல்ஸ்னால் என்ன, ஸோ அப்புறம் ட்ரான்ஸ்பிரேஷன்ஸ்னால் என்ன, ஸோ இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நோட் பண்ணி வச்சுட்டு ஸோ நீங்கள் ஃபைனலாக வந்து எக்ஸாம் போகிறப்ப ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.